Hi friends, நம்ம திருக்கை மீன் கிரேவி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி 10 பல்லு பூண்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இத நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ ரெண்டுமே அரைச்சி வச்சிருந்த விழுத சேர்த்துக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. நான் திருக்கை மீனை கட் பண்ணி நல்லா வேக வச்சு அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் புளிக்கரைசல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது. பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான திருக்கை மீன் கிரேவி தயாராகிடுச்சு. சூடான சாதம் இட்லி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.